So guys, welcome back in another video. And நீங்கள் வீடியோட டைட்டில் அண்டு தம்னேலலாம் பார்த்துருப்பீங்க, பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு. நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன். பட் அந்த வீடியோவில் சம்திங் நான் ஒழுங்காக சொல்லாமல் இருந்தேன், அதனால் நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அது எதுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கான யூஸஸை பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்டே பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கைஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போடுவேன், உள்ளக்க ஒயில் ட்ரூ அப்படின்னு போடுவேன். ஓகே, எதுக்கு போட்டேன்றத சொல்கிறேன். இப்போ உள்ளக்க வந்துட்டு ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் அப்படின்றதையும் பண்ணிடுறேன், ப்ரிண்ட் ஐ அப்படின்றதையும் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒயில் ட்ரூ இருக்குல்ல, இந்த ஒயில் ட்ரூவை வச்சு நம்ம ஒரு இன்ஃபினைட் லூப்பை க்ரியேட் பண்ண முடியும். எப்பட்றா இன்ஃபினைட் லூப் அப்படின்னு கேட்பீங்களா, இருங்க காமிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்களேன், என்னோட ப்ரோக்ராம் இன்ஃபினைட்டாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்பர்ஸ் ஒன் பை ஒன்னாக ப்ரிண்ட் ஆகும் பாருங்கள், இந்தா பாருங்கள், இந்தா பார்த்தீங்களா, இதுதான் இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொன்னேன். இந்தாப்பா, ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும் கரெக்டாக, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அண்டியா உங்களுக்கு இந்த ஒயில்ட் ட்ரூ அப்படின்றது புரியலாட்டி, நம்ம போக போக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்வோம்ல, அப்போ அதில் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து நீங்கள் அதோட யூசேஜ் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா. ஸோ ஒயில்ட் ட்ரூ வந்து இப்போதைக்கு ஒரு இன்ஃபினைட் லூப் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் இந்த லூப்பை நான் ஸ்டாப் பண்ணணும் கரெக்டாக. இப்போ நிறைய நம்பர்ஸ் 100, 500 போயிட்டே இருந்துச்சுல, இப்போ இன்ஃபினைட்டு தானே, அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் ப்ரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக. இப்போ எனக்கு 100 வரைக்கும் தான் வேணும், அப்போ நான் என்ன பண்ணுவேன், 100 வரைக்கும் தான் ப்ரிண்ட் பண்ணணும், அடுத்து இருக்கிறத ப்ரிண்ட் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு மீனிங் என்னது, 100 ஸ்டாப் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணு அப்படின்ற வேர்ட் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம செல்லமாக வந்து பிரேக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன எழுதுவேன்னா, இஃப், ஓகே, இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு 100 ஈக்குவல்ஸ் டூ வந்து டபுள் ஈக்குவல்ஸ் டூ தான் போடணும். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்துருப்பீங்களே என்னோட அந்த ஆப்ரேட்டர்ஸ் வீடியோ. ஸோ டபுள் ஈக்குவல்ஸ் டூ போட்டேன், இஃப் ஐ டபுள் ஈக்குவல்ஸ் டூ 100 என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணணும், ஓகே, பிரேக் அப்படின்னு போட்டேன். இப்போ பாருங்களேன் மேஜிக்கை, 100 வரைக்கும் தான் ப்ரிண்ட் ஆச்சு, எப்படி நல்லா இருக்கா, ரன் பண்ணிட்டேன், 100 வரைக்கும் தான் ப்ரிண்ட் ஆச்சு. So this is the power of break, okay, wow, break statement, சரிங்களா, புரிஞ்சா. break என்ன பண்ணோம்னா இந்த condition, இந்த மேலே இருக்கிற கண்டிஷன், இந்த இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டூ 100 அப்படின்னு போட்டிருக்கேன், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பிரேக் பண்ணிடும், புரியுதா உங்களுக்கு, பிரேக் பண்ணிருச்சு. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே ஏதாச்சும் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு கூட பிரேக் பண்ணலாம், ப்ரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு திஸ் இஸ் ஏ நம்பர் லெஸ் தென் 100 அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடணும்னாலும் போட்டுக்கலாம், ஓகேவா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், ஐ ஹோப் தட் உங்களுக்கு பிரேக்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். இந்த பிரேக் என்ன பண்ணோம்னா இந்த லூப்பை விட்டே அப்படியே எக்ஸிட் ஆகி இந்த இந்த இடத்துல வந்துடும், ஓகே, புரிஞ்சா. இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த டேஷ் என்னது, அதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஓகே. ஸோ கைஸ், ஒருவேளை வந்து நான் உங்ககிட்ட நீங்கள் வந்து ஃபார் லூப் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு லூப்பை வச்சு நீங்கள் 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸை ப்ரிண்ட் பண்ணணும், அண்ட் அதில் நீங்கள் வந்து 6 அந்த நம்பரை மட்டும் ப்ரிண்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யணும் அந்த லூப்பை. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, ஸோ நான் வந்து எழுதிக்கிறேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் உள்ளக்கு என்ன எழுதுனா 1,11 அப்படின்னு போடுவேன். 1,11 போட்டோம்னா 1 to 10 வரைக்கும் வரும் கரெக்டாக, ஃபார் லூப்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரிண்ட் ஐ அப்படின்னு போட்டுருவேன், ஓகே. இப்போ நான் ஒருவேளை ரன் பண்ணால் என்ன நடக்கும், 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸ் ப்ரிண்ட் ஆகும். பட் இப்போ வந்து எனக்கு என்ன தேவை இல்லை, 6 நம்பர் தான் எனக்கு தேவை இல்லைனா இங்கே 6 வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்றதை பார்த்தீங்கன்னா என்ன எழுதுவேன், நான் மேலே இங்கே என்டர் அமுக்குவேன், என்டர் அமைக்கிட்டு எழுதுவேன் இஃப், ஓகே, இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு 6, ஓகேவா. ஒருவேளை ஐ ஈக்குவல்ஸ் டு 6 இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா கண்டினியூ அப்படின்னு போட்டுருவேன், ஓகேவா. ஸோ இப்படி வந்து நான் எழுதிட்டேன், இப்போ வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிட்றேன் பாருங்களேன், 1 2 3 4 5
சிக்ஸ் வரல, செவன் எயிட் நைன் டென். இப்போ மட்டும் என்னடா மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, கரெக்டாக. ஸோ இந்த மேஜிக் வந்து இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டோட மேஜிக் தான். அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா, ஒருவேளை இதுக்குள்ளே எழுதியிருக்கிற நம்ம கண்டிஷன் எழுதியிருப்போம்ல, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை செய்யாது. ஓகேவா, புரிஞ்சா? பிரேக் என்ன பண்ணும், லூப்பை விட்டு எக்ஸிட் பண்ணிடும், கரெக்டாக. லூப்பை விட்டே எக்ஸிட் பண்ணிடும். பட் இந்த கண்டினியூ என்ன பண்ணும்னா, இதுக்கப்புறம் இருக்கிறத செய்யாது, செய்யாது, சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை செய்யாது, கண்டினியூ ஆயிரும். இங்கே இங்கே இருந்த இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்லேருந்து திரும்பியும் மேலே வந்துடும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து உங்களுக்கு டீபக்கிங் பண்ணியே காமிச்சிடுறேன். டீபக்கிங் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நல்ல கிளியராக புரியும். ஓகேவா, ஸோ ரன் அண்ட் டீபக்கை கொடுத்துட்றேன். ஸோ பாருங்க ஐஸ், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஐ கமா லெவன். இதுக்கு என்ன மீனிங்னா, ஐ அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஒன்லேருந்து லெவன் வரைக்கும் அந்த ரேஞ்சை எடுத்துக்கிறோம், அதாவது ஒன் டு டென் வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐயோட வேல்யூ ஒன். ஓகேவா, இப்போ ஐயோட வேல்யூ ஒன். அடுத்து இப்போ நான் எல்லாம் எழுதியிருக்கேன்னா, ஐ இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ். ஒருவேளை ஐ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு சிக்ஸாக இருந்துச்சுன்னா, ஐயோட வேல்யூ சிக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, கண்டினியூ பண்ணணும், கரெக்டாக. பட் ஐயோட வேல்யூ சிக்ஸ் கிடையாது, ஐயோட வேல்யூ ஒன்று தானே மேலே சொன்னேன்ல உங்களுக்கு, ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு. அதனால் என்ன பண்ணுச்சு, ப்ரிண்ட் ஐ பண்ணிருச்சு. ஓகேவா, புரிஞ்சா? அவுட்புட்டில் பாருங்கள், ஒன் ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி திரும்பியும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு வருது. இப்போ ஐயோட வேல்யூ டூ. ஓகே, ஸோ திரும்பியும் இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் தானே, ட்ரூ கிடையாதுல, ஐயோட வேல்யூ சிக்ஸு கிடையாதுல, அதனால் அடுத்து திரும்பியும் பிரிண்ட் பண்ணிடும், ஐயோட வேல்யூ இங்கே டூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி த்ரீயு, அதே மாதிரி ஃபோரு, அதே மாதிரி வந்து ஃபைவ், அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணோன்னே இங்கே பார்க்கும், ஃபார் ஐயின் ரேஞ்சு ஒன் கமா லெவன் வந்து பார்த்தோன்னே, இப்போ ஐயோட வேல்யூ என்னது, சிக்ஸு, கரெக்டாக, ஐயோட வேல்யூ சிக்ஸு. அடுத்து இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ், இப்போ ஐயோட வேல்யூ சிக்ஸாக தானே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றத கண்டுக்கவே கண்டுக்காது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான், கண்டுக்கவே கண்டுக்கலை, திரும்பியும் மேலே இருக்கிற ஹைட்ரேஷனில் போயிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால தான் நம்மளுக்கு சிக்ஸ் ப்ரிண்ட்டே பண்ணல. ஓகேவா, சிக்ஸ் ப்ரிண்ட்டே பண்ணல, அடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்குது. ஓகே, அடுத்து செவன் ப்ரிண்ட் பண்ணும், எயிட் ப்ரிண்ட் பண்ணும், நைன் ப்ரிண்ட் பண்ணும், டென் ப்ரிண்ட் பண்ணும். ஓகேவா, புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதுதான் கண்டினியூவோட யூஸ், சரிங்களா? ஸோ இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன், பிரேக். பிரேக் என்ன பண்ணும்னா, லூப்பை உடச்சி விட்டுரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்மளோட எலும்பை யாராச்சும் உடச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஓட முடியுமா? கிடையாதுல. அதே மாதிரி தான் இந்த பிரேக். ஓகேவா, அந்த பிரேக் என்ன பண்ணும்னா, லூப் இருக்கும்ல, ஒயில் லூப், ஃபார் லூப், அதெல்லாம் அதோட எலும்பை உடச்சி விட்டுரும். ஓகேவா, அதனால தான் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டதால் அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும், ஏன்னா லூப்போட எலும்பு உடஞ்சி போயிடுச்சு. ஓகே, பட் அதே இது இந்த கண்டினியூ என்ன பண்ணும்னா, ஒருவேளை இந்த கண்டிஷன், இந்த மேலே இருக்கிற கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அடுத்து என்ன இருக்குன்றத மறந்துடும், மறந்துட்டு மேலே இருக்கிற ஹைட்ரேஷனுக்கு போயிடும். ஓகே, அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? ஐ ஹோப் தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன், அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கும்ல, இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் யூசர் இன்புட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும், என்ன என்னத்தை என்டர் பண்ணணும்னா, ஒன்லேருந்து ஹண்ட்ரட்குள்ளே. ஓகே, ஒன்லேருந்து ஹண்ட்ரட்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா, திஸ் நம்பர் இஸ் லெஸ் தென் ஹண்ட்ரட், ப்ளீஸ் ட்ரை அகெயின் அப்படின்னு காமிக்கணும். பட் ஒருவேளை நீங்கள் ஹண்ட்ரடோட அதிகமாக நம்பரை என்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெரி குட், யூ வான், அந்த மாதிரி சம்திங் காமிக்கணும். ஓகேவா, ஹண்ட்ரடை விட கம்மியாக என்டர் பண்ணிங்கன்னா திரும்பி திரும்பி அது உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா, திரும்பியும் என்டர் பண்ணுங்கள், ப்ளீஸ் ட்ரை அகெயின், ட்ரை அகெயின், அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் ஒருவேளை வந்து நீங்கள் ஹண்ட்ரடோட அதிகமாக என்டர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து லூப் ஸ்டாப் ஆயிரும், யூ வான் அந்த மாதிரி காமிக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் அந்த கோடை டைப் பண்ணுங்கள், அனுப்புங்க எனக்கு. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுப்பேன். இப்போலாம் உங்களுக்கு சும்மா சும்மா வந்து நான் ஹார்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் வந்து நீங்கள் செய்யணும், ஏதாச்சும் நல்லது செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு ஹார்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், செய்யுங்க. ஓகே, ஸோ கைஸ், ஐ ஹோப் தட் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அண்டு நானே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் ஒயில் லூப், ஃபார் லூப் எதை யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஒயில் அப்படின்னு போட்டேன், ஒயில் ட்ரூனே போட்டுக்கிறேன், இன்ஃபினைட் லூப்பாக வச்சுக்கிறேன். ஓகே, ஒயில் ட்ரூ அப்படின்னு போட்டுட்டு என்ன எழுதுவேன்னா, கே அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவேன், கே ஈக்குவல் டு
இன்ட் ஆஃப் இன்புட் ஃபங்க்ஷன். எதுக்கு இன்ட் ஆஃப் இன்புட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டீஜராக டைப் காஸ்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் என்ன எழுதுவேன்னா என்டர் நம்பர் கிரேட்டர் தென் 100 அப்படின்னு எழுதுவேன். ஓகேவா? அடுத்து நான் என்ன எழுதுவேன்னா என்டர் அமுக்குவேன் இஃப் கே லெஸ் தென் 100. ஒருவேளை கே லெஸ் தென் 100 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ப்ரிண்ட்டும் பண்ணிடணும். என்னத்தை ப்ரிண்ட் பண்ணணும்னா ட்ரை அகெயின், கரெக்டாக ட்ரை அகெயின் அப்படின்றத ப்ரிண்ட் பண்ணணும். அப்படியே என்ன பண்ணணும், இந்த ஐட்ரேஷனை திரும்பியும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ கண்டினியூ, இங்கே தான் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா எல்ஸ் போடுவேன். ஓகே, இல்லை எல்ஸ் கூட வேணாம், எலிஃப் போட்டுக்குவோம். எலிஃப் போட்டுட்டு கே மோர் தென் 100. ஓகேவா? கே மோர் தென் 100 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ப்ரிண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ வான். கரெக்டாக, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ வான். அப்படியே என்ன பண்ணணும், இங்கே லூப்பை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக நான் இங்கே பிரேக் அப்படின்றத யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு முழுசாக எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இப்போ ரன் பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்கள், என்டர் ஏ நம்பர் கிரேட்டர் தென் 100 அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஒருவேளை பாருங்கள், இப்போ நான் 65 அப்படின்னு என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை அகெயின் அப்படின்னு காமிக்குது. 32 ட்ரை அகெயின் அப்படின்னு காமிக்குது. 45 ட்ரை அகெயின் அப்படின்னு காமிக்குது. 12 ட்ரை அகெயின் அப்படின்னு காமிக்குது. பட் இப்போ நான் ஒருவேளை 101 அப்படின்னு போட்டோன்னே பாருங்கள், பாருங்கள் என்டர் ஏ நம்பர். ஓ ஷிட், சாரி கைஸ், சாரி கைஸ், சாரி கைஸ், சாரி கைஸ், ஐம் ரியலி சாரி. இங்கே வந்து ஒரு சின்ன எரர், நம்ம கிரேட்டர் தென்னுக்கு பதிலாக ஸ்மாலர் தென் சிம்பிள் போட்டிருந்தோம், இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிட்றேன். ரியலி சாரி கைஸ். ப்ரோக்ராமர்ஸோட ரத்தத்திலே இருக்கும் கைஸ் எரர் பண்ணுற வேலை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு வேளை 10 என்டர் பண்ணேன்னா திரும்பியும் ட்ரை அகெயின் அப்படின்னு காமிக்கும். 32 ட்ரை அகெயின், 43 ட்ரை அகெயின். இப்போ நான் ஒரு வேளை 101 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ வான் அப்படின்னு காமிக்குது. எஸ் கைஸ், நம்ம நினச்ச ப்ரோக்ராம் எழுதிட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சா என்ன சொல்ல வந்தேன்னு, கண்டினியூ பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ ஹோப் தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இதுக்கான யூசஸ் எல்லாம் நான் வந்து என்னோட ஜார்வேஸ் இந்த ஜார்வேஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதெல்லாம் நான் நிறைய இது சொல்லியிருக்கேன், அப்புறம் நிறைய இது பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியலாட்டி இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேவா? நான் சொல்லி தந்து உங்களுக்கு புரியாமலாம் இதெல்லாம் திஸ் இஸ் இம்பாசிபிள் கைஸ். பட் ஒருவேளை உங்களுக்கு புரியல, ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, கேளுங்க. ஓகேவா? கேளுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் டைம். அப் டு தட், keep learning, keep practicing, and keep watching Coding Anna.